அன்பிற்கினிய மாணவ செல்வங்களை இன்றைய காணொலியில ஆறாம் வகுப்போட எட்டாவது ஏழின் உரைநடை பகுதியாகிய பசிப்பினி போக்கிய பாவை என்னும் உரைநடையை தான் பார்க்க இருக்கிறோம். இந்த காணொலி பள்ளி மாணவர்களுக்கு மட்டுமல்லாது டெட் மற்றும் டிஎன்பிஎஸ்சி தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்களுக்காகவும் பயனுள்ள வகையில் இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் காட்சிப்படுத்தப்பட்டது. இதே போன்று நம்ம தமிழாசிரியர் சேனல்ல பிஜி டிஆர்பி தமிழ் தேர்வு எழுதக்கூடிய தேர்வர்களுக்காக அனைத்து பாடங்களையும் காணொலிகளாக நான் காட்சிப்படுத்திட்டு வந்துட்டு இருக்கேன். இந்த காணொலிகள் அனைத்தையும் நீங்க பார்க்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தமிழாசிரியர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூடவே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போற வீடியோஸ்க்கான நோட்டிபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இன்றைய வகுப்புக்குள்ள போகலாம். ஆறாம் வகுப்போட எட்டாவது ஏழின் உரைநடை பகுதியாகிய பசிப்பினி போக்கிய பாவை. பசிப்பினி போக்கிய பாவை என்ற இந்த உரைநடை ஒரு நாடக வடிவில் அமைஞ்சிருக்கு. இந்த நாடகம் எந்த யாரை பத்தி பேசுது, எந்த காப்பியத்தை பத்தி பேசுது அப்படின்னா மணிமேகலை காப்பியத்தை. பசிப்பினி அப்படிங்கிறாங்க, பசியை பிணி என்கிறார்கள். பிணி என்பது நோய், உடலை வருத்தி உள்ளத்தை வருத்தி மனித உயிர்களை துன்பப்படுத்தக்கூடியது நோய் அப்படிங்கிறாங்க. அப்படி மிக கொடிய நோய் எது அப்படின்னு பார்த்தா பசி நோய் தான் அப்படிங்கிறாங்க. அந்த பசிப்பினியை போக்கிய மணிமேகலின் கதையிலிருந்து ஒரு சிறு பகுதியை மட்டும்தான் எடுத்து நமக்கு என்ன பண்ணிருக்காங்க, உரைநடையா கொடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப அழகான பகுதி. மணிமேகலை குறித்த தகவல் நமக்கு தெரியும், சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். சிலப்பதிகாரம் முடிகின்ற கதையிலிருந்து மணிமேகல கதை தொடங்குகிறது. மணிமேகலை கோவலனுக்கும் மாதவிக்கும் பிறந்த மகள். கோவலன் இறந்த பிறகு மாதவி துறவரம் மேற்கொள்கிறார். அவளுடைய மகளாகிய மணிமேகலையும் பௌத்த சமயத்தை தழுவி துறவரம் நோக்க விரும்புகின்றாள். சோழ நாட்டு இளவரசனாகிய உதயகுமரன் மணிமேகலின் மீது விருப்பம் கொள்கின்றான். அவளை பலவாறாக துன்புறுத்துகிறான். அவனுக்கு பயந்து மணிமேகலை பல வடிவங்கள் எடுக்கின்றாள். அப்படி பல வடிவங்கள் எடுக்கும் போது உதயகுமாரன் எதிர்பாராத விதமாக கொல்லப்படுகின்றான். அந்த கொலை பழி மணிமேகலின் மீது விழுகிறது. உதயகுமாரின் தாய் மணிமேகலை சிறையில் அடைக்கின்றாள். அந்த சிறை கோட்டத்தை அறக்கோட்டமாக மாற்றுகின்றாள் மணிமேகலை. இவ்வாறு மணிமேகலை கதையானது மேலும். நம்ம ஒன்பதாம் வகுப்புல மணிமேகலை பகுதிய பாடப்பகுதி இருக்கு. அப்போ இந்த கதையை விரிவாக நம்ம என்ன பண்ணலாம், மணிமேகலை கதையை முழுமையாக பார்க்கலாம். இப்போது ஆறாம் வகுப்பு மாணவர்களுக்கு இந்த நாடகத்தை மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டா போதும், தெரிஞ்சுக்கிட்டா போதும். இந்த நாடகத்துக்கு போறதுக்கு முன்னால நுழையும் முன் இந்த உரைநடை பகுதி வழியாக நம்ம என்ன தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கிறப்போ, இந்த இயல் முழுக்கமே, எட்டாவது இயல் முழுக்கமுமே உலக வாழ்வியல் அறம் இன்பம் அன்பு கருணை இதை பத்தி தான் பேசுது அப்படின்னு தெரியும். அந்த வகையில இந்த உரைநடை எதை பத்தி பேச போகுது அப்படின்னா, உலகில் தோன்றிய அனைத்து உயிரினங்களுக்கும் இன்றியமையாதது உணவு. எல்லா உயிரினங்களுக்கும் உணவு வேணும். மரம் செடி கொடிகளுக்கு கூட உணவு தேவைப்படுது. நீரும் தனக்கான உணவை தானே உற்பத்தி பண்ணக்கூடிய ஆற்றல் மரம் செடி கொடி வகைகள் தாவரங்களுக்கு உண்டு. அதே போன்று விலங்குகள் உட்பட பறவைகள் உட்பட புழு பூச்சி வரைக்கும் அனைத்திற்கும் உணவு என்பது இன்றியமையாது. உலக உயிர்கள் அனைத்தும் வாழ்நாள் முழுவதும் உணவு தேடியே உழைக்கின்றன. பசியே இல்லை என்றால் இந்த உலகம் எப்படி இருக்கு யோசிச்சு பாருங்களேன். நம்ம யாரும் படுத்த இடத்தை விட்டு நகருவோமா? நம்ம எல்லாரும் ஓடுறது எதற்காக அப்படின்னா, இந்த வயிற்றுக்காகத்தான். அப்படிப்பட்ட இந்த உணவே உயிர்களுக்கு ஆதாரமாக விளங்குகின்றது. உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை இல்லையா? தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் இந்த ஜகத்தினை அழித்திடுவோம் என்றார் பாரதி. பாரதி சொல்றான், இந்த நாட்டுல ஒரு தனி மனுஷனுக்கு உணவு இல்லை என்றால் கூட ஜகம் என்றால் உலகம், இந்த உலகத்தையே அழிச்சிடலாம் அப்படிங்கிற. பசி அத்தனை கொடியது. பசித்திருக்கும் ஒருவனுக்கு உணவு அளிப்பது உயிர் கொடுப்பதற்கு இணையானது. உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே. இந்த வரிகளை புறநானூற்றிலையும் சொல்றாங்க, மணிமேகலையும் இதே அடிகள் தான் அடி நாதமா இருக்கு. உண்டி என்றால் உணவு. உண்டி கொடுத்தவர்கள் வெறும் உணவு மட்டும் கொடுக்கல, அவர்கள் இன்னொருவருக்கு உயிரை கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு சமம், அதுவே சிறந்த அறகம் மரம். அதனால சொன்ன தானங்கள் சிறந்தது அன்னதானம் அப்படிமா. நம்ம எதையோ தானமா கொடுக்கலாம், ஆனால் தலை சிறந்த தானம் அன்னதானம். ஒருவன் பசியோடு இருக்கிறப்ப அவனுக்கு சாப்பாடு கொடுக்கும் போதே அவன் மனமும் வயிறும் ஒரு சேர வாழ்த்தும் இல்லையா, அதுதான் சிறந்த அறம் அப்படிங்கிறாங்க. அப்படிப்பட்ட பசிப்பிணியை நீக்கக்கூடிய பாவையாக திகழும் மணிமேகலையோட வாழ்வில் நிகழ்ந்த ஒரு சம்பவத்தை தான் இங்க ஒரு நாடகமா நம்ம பார்க்க போறோம். நாடக பாங்குல இருக்கிறதுனால கொஞ்சம் விளக்கம் தேவை இருக்காது. நம்ம விரைவாவே என்ன பண்ணிடலாம், பாடத்துக்குள்ள போ. காட்சி ஒன்று, இடம் மணி பல்லவ தீவு. கதை மாந்தர்கள் மணிமேகலை தீவ திலகை. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி உதயகுமரனுக்கு பயந்து மணிமேகலை பலவாறான வேடங்களை தருகிறார்.
அப்படி பலவாறான வேடங்களை தணிக்க தரிக்கக்கூடிய அந்த மணிமேகலை மணிப்பல்லவ தீவுக்கு போகிறா. அங்க மணிப்பல்லவ தீவுல தீப திலகை அப்படிங்கிற ஒரு பெண்ணை வந்து என்ன பண்றா, சந்திக்கிறா. மணிமேகலை அந்த தீவுல யாருமே இல்லாத தீவுல தனியா தனக்கு தனியாக பேசிக்கொள்கிறான், தனிக்கு தானாவே பேசிக்கிறான். அதனாலதான் தனக்குள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எங்கு பார்த்தாலும் வெண்மணல் குன்றுகள், பூத்து குலுங்கும் செடி கொடிகள், அடர்ந்த மரங்கள், இடையே பொய்கைகள், மனதை மயக்கும் காட்சிகள், ஆகா அருமை அருமை அப்படின்னு அந்த இடத்த இந்த மணிப்பல்லவ தீவின் அழகை அவர் ரசிச்சுட்டு இருக்கா. அப்போது அவள் எதிரில் தீப திலகை வருகிறாள். தீப திலகை வந்து மணிமேகலை பார்த்து கேட்கிறா, அழகிய பெண்ணே நீ யார், இங்க எப்படி வந்தாய் என்று கேட்கிறார். மணிமேகலை சொல்றாள், நான் பூம்புகார் நகரைச் சேர்ந்தவள், என் பெயர் மணிமேகலை. மணிமேகலா தெய்வம் என்னை இங்கு கொண்டு வந்து சேர்த்தது. நீங்கள் யார் அம்மா, நீங்கள் எப்படி இத்தீவிற்கு வந்தீர்கள் என்றே மணிமேகலை கேட்கிறார். தீப திலகை சொல்றா, என் பெயர் தீப திலகை, நான் இத்தீவையும் இதில் உள்ள புத்த பீடிகையும் காவல் செய்து வருகிறேன். புத்த பீடிகை என்பது ஒரு புத்த மடாலயம் மாதிரி. பெருமை மிக்கவர்கள் மட்டுமே தீவிற்கு வந்து இந்த புத்த பீடிகையை வணங்க முடியும். நீ அந்த பெருமையை பெற்றிருக்கின்றாய், இன்னும் நீ அறிய வேண்டியது ஒன்று உண்டு அப்படிங்கிறார். தீப திலகை சொல்றா, இந்த தீவிற்கு அவ்வளவு எளிதா யாரும் வர முடியாது, பெருமை மிக்கவர்கள் மட்டும்தான் இந்த தீவுக்கு வர முடியும், இங்க இருக்கக்கூடிய அந்த புத்த பீடிகையை வணங்க முடியும். அந்த பெருமை உனக்கு கிடைச்சிருக்கு. அது மட்டும் இல்ல, நீ இந்த தீவுக்கு வந்ததுக்கான முக்கியமான ஒரு காரணமும் இருக்கு, அதையும் நீ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற மணிமேகலை கேட்கிற, அது என்ன அம்மா அப்படிங்கிற. தீப திலகை சொல்றா, நம் எதிரில் பூக்கள் நிறைந்து விளங்கும் இந்த பொய்கையை பார், இதற்கு கோமுகி என்று பெயர். பொய்கை என்றால் ஒரு குளம், நீர்நிலை அப்படின்னு அர்த்தம். அந்த நீர்நிலைக்கு என்ன சொல்றாங்கன்னா, கோமுகி என்று பெயர். இங்க மணிப்பல்லவ தீவுல இருக்கக்கூடிய பொய்கைக்கு பெயர் கோமுகி அப்படின்னு பெயர். கோ என்றால் பசு என்றும், முகி என்றால் முகம் என்றும் பொருள். பசுவின் முகப்போன்று அமைந்திருப்பதால் இப்பொய்கை கோமுகி என்று பெயரை பெற்றது. இந்த பகுதியெல்லாம் தேர்வு நோக்கில் படிக்கிற முக்கியமான பகுதி. மணிமேகலா தெய்வம் மணிமேகலை எங்கு தூக்கிட்டு போச்சுன்னா, மணிப்பல்லவ தீவுக்கு தூக்கிட்டு போகுது. அங்க யாரு சந்திக்கிறா, தீப திலகை. தீப திலகை மணிமேகலைக்கு சந்திக்கிறப்ப அவங்க ஒரு பொய்கையை பத்தி பேசுறாங்க. அந்த பொய்கையின் பெயர் கோமுகி பொய்கை. கோ என்றால் பசு, முகி என்றால் முகம். பசுவின் முகம் போன்ற அமைப்புல அந்த பொய்கை இருக்குன்னா அதுக்கு கோமுகி பொய்கை என்று பெயர் வந்துருச்சு. மணிமேகலை கேட்கிறா, ஓ அப்படியா, வடிவத்திற்கு ஏற்ற பெயராக இருக்கிறதே அப்படிங்கிறா. உடனே தீப திலகை சொல்றா, இப்பொய்கைக்கு வேறு ஒரு சிறப்பும் உண்டு. வைகாசி திங்கள் முழு நிலா நாளில் இப்பொய்கை நீரின் மேல் ஒரு அரிய பாத்திரம் தோன்றும். அது ஆபுத்திரன் கையில் இருந்த அமுத சுரபி என்னும் பாத்திரமாகும். இது சாதாரண பொய்கை இல்லை. ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு வருடமும் வைகாசி திங்கள், ஒவ்வொரு வருடத்துல வரக்கூடிய வைகாசி திங்கள், வைகாசி திங்கள்ன்ற வைகாசி மாசம் தமிழ் மாசத்துல, வைகாசி திங்கள் முழு நிலா நாளில் பௌர்ணமி நாள் அன்னைக்கு இல்லையா, முழு நிலாவு என்னைக்கு இருக்குன்னா பௌர்ணமி அன்னைக்குதான் இருக்கும். இந்த முழு நிலா நாளில் இப்பொய்கை நீரின் மேல் ஒரு அரிய பாத்திரம் தோன்றும், தானாகவே தோன்றும். இது அந்த பாத்திரம் இதற்கு முன்பாக ஆபுத்திரன் என்பவனின் கையில் இருந்தது. அந்த பாத்திரத்தின் பெயர் அமுத சுரபி அப்படிங்கிறாங்க. இதை சொல்றது யார், தீப திலகை சொல்றா. அமுத சுரபியா, அதன் சிறப்பு என்ன என்று மணிமேகலை கேட்கிறார். தீப திலகை சொல்றாங்க, அந்த பாத்திரத்தில் இட்ட உணவு எடுக்க எடுக்க குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்கும். அதனை கொண்டு எத்தனை பேருக்கு வேண்டுமானாலும் உணவு அளிக்கலாம். அமுத சுரபி என்பது அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரம் அது. அந்த அட்சய பாத்திரம் கோமிகு பொய்கையில ஒவ்வொரு ஆண்டும் வைகாசி திங்கள் முழு நிலா நாளில் தானாகவே தோன்றக்கூடியது. அந்த பாத்திரம் இதற்கு முன்பாக ஆபுத்திரன் என்பவன் கையில் இருந்துச்சு. அந்த அட்சய பாத்திரத்தோட சிறப்பு அல்ல அல்ல உணவு குறையாமல் வந்து கொண்டே இருக்கும் அப்படின்னு சொல்லி தீபத்திலகை அந்த அட்சய பாத்திரம் குறித்தும், அமுத சுரபி எனக்கூடிய அந்த பாத்திரம் குறித்தும், கோமிகு பொய்கை குறித்தும் ரொம்ப தெளிவா விளக்குறாங்க. மணிமேகலை கேட்கிறா, அப்படியா, வியப்பாக உள்ளதே. தீப திலகை சொல்ல, ஆம், அந்த பாத்திரம் தோன்றும் நாளாகிய வைகாசி முழு நிலா நாள் இன்றுதான். நீங்க வந்திருக்க இல்லையா, இந்த நாள் தான் வைகாசி மாத முழு நிலவு நாள். இன்னைக்குதான் அந்த அட்சய பாத்திரம் என்ன பண்ணுவது, அமுத சுரபி எனக்கூடிய அந்த பாத்திரம் தோன்ற போகுது அப்படிங்கிறாங்க. இவ்வாறு தீப திலகை சொல்லிக் கொண்டிருக்கும் போதே பொய்கையின் நீருக்கு மேல் அப்பாத்திரம் தோன்றுகிறது. மணிமேகலை அதனை வணங்கி கையில் எடுக்கிறாள். தீப திலகை சொல்ற, மணிமேகலையே, உயிர்களின் பசி போக்கும் அமுத சுரபியை நீ பெற்றுள்ளாய். இனி இவ்வுலக உயிர்களுக்கு பசி இல்லாமல் போகும்படி உணவு வழங்கி உயர்வு பெறுவாயாக என்று தீப திலகை மணிமேகலையை வாழ்த்துறாங்க. மணிமேகலை தீப திலகை வணங்கி அமுத சுரபியுடன் விடை பெறுகிறாள். பூம்புகாருக்கு திரும்புகிறாள். ஆதிரையிடம் உணவு பெறச் செல்கிறாள். அந்த ஆதிரைங்கிற பெண்ணுதான் முதல்ல உணவு வரணும்னா முதல்ல யாராவது அந்த பாத்திரத்துல உணவு போடணும் இல்லையா, உணவு வைக்கணும் இல்லையா, வச்சாதானே எடுக்க எடுக்க குறையாமல் இருக்கும்.
அப்ப அந்த உணவை பெறுவதற்காக அவள் எங்க போறா அப்படின்னா ஆதிரை என்னும் பெண்கிற பெண்ணிடம் போய் என்ன பண்ண போறா, உணவு பிச்சை கேட்க போகின்றாள். ஏன்னா இவ துறவரம் மேற்கொண்டாள். துறவிகள் எல்லாம் பிச்சை இட்டு பிச்சை ஏற்றுதான் உண்ண வேண்டும் என்பது விதி. அந்த வகையில ஆதிரை என்கிற பெண்ணிடம் போய் அவன் என்ன பண்ண போறா, உணவு பெறச் செல்கின்றாள். அங்க நடக்கிறது நம்ம அடுத்த காட்சியா பார்ப்போம். காட்சி இரண்டு, ஆதிரையின் இல்லம். கதை மாந்தர்கள் யாரா இந்த காட்சியில இரண்டு பேர் வரப்போறாங்க, ஆதிரையும் மணிமேகலையும். ஆதிரையின் வீட்டு வாயிலில் மணிமேகலை கையில் அமித சுரபியுடன் வந்து நிற்கின்றார். ஆதிரை கேட்கிறார், யார் நீங்கள் அப்படின்னு. மணிமேகலை சொல்றா, இவ்வூரில் வாழ்ந்த கோவலன் மாதேவி ஆகியோரின் மகள் நான். இங்க வந்துட்டா, பூம்புகாருக்கு வந்துட்டா, தனது சொந்த ஊருக்கே வந்துட்டா. உங்களின் சிறப்பை அறிந்து இப்பாத்திரத்தில் உணவு பெற வந்தேன் அப்படின்னு சொல்லி மணிமேகலை சொல்ல, ஓ ஆதிரை கேட்கிறா, ஓ நீங்கள் தான் மணிமேகலையா, உங்கள் பெற்றோரை பற்றி அறிவேன், உங்களை இன்றுதான் காண்கிறேன், இது என்ன பாத்திரம், மிகவும் அழகாக இருக்கிறதே என்று ஆதிரை கேட்கிறார். மணிமேகலை சொல்றா, இது அல்ல அல்ல குறையாமல் உணவு வழங்கும் அமுத சுரபி ஆகும் அப்படின்னு சொல்லி மணிமேகலை சொல்ற. ஆதிரை சொல்றா, இப்பாத்திரம் உங்களுக்கு எப்படி கிடைத்தது அப்படின்னு. உடனே மணிமேகலை மணிப்பள்ளத்தீவுக்கு இந்த மணிமேகலா தெய்வம் அழைச்சிட்டு போன கதையும், அங்க கோமுகை பொய்கையில அமுத சுரபி கிடைத்த தகவலையும், தீவத்திலகை வந்து தனக்கு அமுத சுரபியை பெறுவதற்கு உதவிய கதையும் அவன் என்ன பண்றா சொல்றா. உடனே ஆதிரைக்கு ஒரே வியப்பு, அப்படியா, அமுத சுரபியின் சிறப்பை அறிந்தே இதில் இப்போதே உணவு இடுகிறேன். ஆமா, இதை கொண்டு என்ன செய்வீர்கள், சரி நான் இதுக்குள்ள உணவு கொடுக்க போறேன், இந்த உணவை வச்சு நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு சொல்லி ஆதிரை கேட்கிறான். மணிமேகலை சொல்றா, அன்பிற்குரிய ஆதிரையே, ஏழை மக்களின் பசியை போக்குவதே மேலான அறம், உலகின் தலைசிறந்த அறம் எதனுமா, ஏழை மக்களோட பசியை போக்குதல் தான். உணவு கொடுத்தவர்களே உயிரை கொடுத்தவர்கள் என்பதை உணர்ந்துள்ளேன். உணவு கொடுத்தவர்கள் தான் இந்த உலகத்தில் இருக்கவங்களுக்கு உயிரை கொடுத்தவர்கள் என்பது உனக்கு தெரியுமா, அது எனக்கு தெரியுங்கிற, உண்டி கொடுத்தோ உயிர் கொடுத்தோரே, அதனால் இந்த பாத்திரத்தில் இருக்கும் உணவை பசியால் வாடும் மக்களுக்கு எல்லாம் வழங்கப் போகின்றேன் அப்படின்னு சொல்லி மணிமேகலை சொல்றா. ஆதிரை, மிகவும் மகிழ்ச்சி, உங்கள் அறம் செழிக்கட்டும், மக்களின் பசி நோய் ஒழியட்டும், இதோ இப்போதே அமுத சுரபில் நான் உணவை இடுகிறேன் என்று சொல்லி அமுத சுரபில் ஆதிரை உணவை இடுகின்றாள். ஆதிரை அமுத சுரபில் உணவை இடுகின்றாள். மணிமேகலை அமுத சுரபியை கொண்டு உடல் குறையுற்றோர் யாருக்கெல்லாம் கொடுக்குறா பாருங்க, உடல் குறையுற்றோர் என்றால் நம்ம இன்னைக்கு சொல்றோம் இல்லைங்களா, மாற்றுத்திறனாளிகள், கையோ காலோ ஏதோ ஒரு உடல் உறுப்புல குறைபாடுடையவர்கள், அவர்களுக்கும். பிணியாளர் என்றால் வியாதி உள்ளவங்க, நோயாளிகள் அர்த்தம், பிணி என்றால் நோயாளிகளுக்கும், ஆதரவற்றோர் ஆகியோருக்கும் உணவு அளிக்கின்றார். பின்னர் பூம்புகாரில் உள்ள சிறைச்சாலைக்கு சென்று அங்கு உள்ளவர்களுக்கும் உணவிடுகின்றார். இயற்கை நம்ம சொன்னோம், சிறைச்சாலையை சிறைக்கோட்டத்தை அறக்கோட்டமாக்கியவள் மணிமேகலை என்று. அங்கு இருக்கவர்களுக்கு அவன் என்ன பண்றா, உணவை கொடுக்கின்றார். காட்சி மூன்று, சிறையில போய் உணவு கொடுக்கணும் அப்படிங்கிறப்ப அங்க இருக்க அரசருக்கு தகவல் போகாம இருக்குமா, போயிடும் இல்லையா. அப்போ இந்த சிறைக்கோட்டத்துக்கு வந்து மணிமேகலை உணவு கொடுக்கிற செய்தி அரசனுக்கு போகுது. அப்ப அங்க என்ன போகுது, இப்ப காட்சி எங்க நடக்க போகுதுன்னா, அரண்மனையில் நடக்க போகுது. இடம் அரண்மனை, கதை மாந்தர்கள் சிறை காவலர், மன்னர் மணிமேகலை. சிறை காவலர் போய் அரசன்ட்ட போய் சொல்றாங்க, ஒரு பெண் வந்திருக்கா, அவ சின்ன பாத்திரம் வச்சிருப்போம், அந்த சின்ன பாத்திரத்துல உணவு வந்துகிட்டே இருக்கா, அவ எல்லாருக்கும் கொடுக்கறா அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்த சிறைக்காவலர்கள் அரசன்ட்ட போய் சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க பாருங்க, வேந்தே வணக்கம், இன்று காலை நம் சிறைச்சாலைக்கு இளம் பெண் ஒருத்தி வந்தாள். அவள் கையில் ஒரு சிறிய பாத்திரம் இருந்தது. அந்த சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை அள்ளி அள்ளி சிறையில் இருந்த அனைவருக்கும் வழங்கினான். ஆனால் அந்த பாத்திரத்தில் இருந்த உணவு குறையவே இல்லை. இவ்வளவு ஆச்சரியம், பாத்திரம் சின்னது, அந்த சின்ன பாத்திரத்துக்குள்ள கொஞ்சோண்டுதான் உணவு இருக்க முடியும். அந்த உணவை அவன் எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கா, எடுக்க எடுக்க அந்த உணவு குறையவே இல்லை அப்படின்னு சொல்லி சிறைக்காவலர்கள் அது ஆச்சரியத்தோட வந்து அரசன்ட்ட சொல்றாங்க. மன்னருக்கு ஆச்சரியம், வியப்புடன், என்ன, ஒரு சிறிய பாத்திரத்திலிருந்து உணவை எடுத்து அத்தனை பேருக்கும் வழங்கினாளா, அப்பெண்ணை உடனே அழைத்து வா அப்படின்னு சொல்லி மன்னர் ஆணையிடுறார். சிறைக்காவலர்கள் அகட்டும் மன்னா என்று சொல்லி அந்த பெண்ணை அழைத்து வருகிறார்கள். யார, மணிமேகலை மன்னரிடம் அழைத்து வருகின்றனர். மணிமேகலை மன்னரை வணங்குறார். அருளுள்ளம் கொண்ட அரசே வணக்கம் அப்படிங்கிறா. மன்னர் கேட்கிறார், பெண்ணே நீயா, உணவு அல்ல அல்ல குறையாத பாத்திரத்தின் பெயர் என்ன, இது உனக்கு எப்படி கிடைத்தது என்று மன்னர் கேட்கிறார். மணிமேகலை தனக்கு அமுத சுரபி கிடைத்த வரலாற்றை விரிவா சொல்றா. மன்னர் மிக்க மகிழ்ச்சியுடன், மாதவம் செய்தவளே, மாதவம் என்றால் மிகப்பெரிய தவம், மிகப்பெரிய புண்ணியம் செஞ்சிருக்கணும் இல்லையா, இல்லை என்றால் யாருக்குமே கிடைக்காத அதிசய அமுத சுரபி அவளுக்கு கிடைச்சிருக்குமா. அதனால அரசன் வியந்து பாராட்டான், மாதவும் செய்தவளே, இந்த உலக மக்களின் பசிப்பினி தீர்க்கும் பாங்குடைய அறத்தை செய்த, இது எவ்வளவு பெரிய அறம் தெரியுமா,
இது எளிதான அறம் கிடையாது, அவ்வளவு சுலபமான காரியம் கிடையாது. உலக மக்களின் பசு பிணியை அது பிணியாது. அந்த பிணி மூன்று வேளையும் என்ன ஆகிட்டே இருக்கும், தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். உயிர் இருக்கிற வரைக்கும் பசி நம்மை தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும். அப்படிப்பட்ட அந்த பசிப்பிணியை தீர்க்கும் பாங்குடைய அறத்தை நீ செய்கிறாய், நான் உனக்கு செய்ய வேண்டிய உதவி ஏதேனும் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அரசர் சொல்றாரு, ஓ அளவுக்கு எனக்கு என்னால் அறம் செய்ய முடியாது, ஆனால் உனக்கு என்னால் உதவி செய்ய முடியும், நான் ஏதேனும் உதவி செய்ய வேண்டுமா அப்படின்னு சொல்லி மணிமேகலிட்ட கேட்கிறாரு. உடனே மணிமேகலை சொல்றா, அன்பால் ஆட்சி செய்யும் அரசே, சிறைச்சாலையில் தண்டனை பெற்றவர்கள் திருந்தி வாழ வழி காண வேண்டும். அந்த சிறைச்சாலையில நிறைய பேர் தண்டனை பெற்றிருக்காங்க, அவங்களுக்கு உணவு கொடுக்குறப்ப தெரிஞ்சு அவங்க நிறைய பேர் திருந்தி வாழணும்னு ஆசைப்படுறாங்க. ஏதோ சூழல்ல தவறு செஞ்சுட்டாங்க. அவங்க எல்லாரும் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாங்க, திருந்தி நல்லவர்களாக வாழணும்னு நினைக்கிறாங்க. அதற்கான ஒரு வாய்ப்பை நீங்க அவங்களுக்கு கொடுக்கணும், அப்படி கொடுத்தீங்கன்னா அவங்க கண்டிப்பாக நல்லவர்களாக வாழ்வார்கள் அப்படிங்கிறாங்க. சிறை கோட்டம் அறக்கோட்டமாக மாற வேண்டும் என்று மணிமேகலை தனது வேண்டுதலை அரசன் முன் வைக்கிறார். மன்னர் அதற்கு என்னவெல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி, சரி இவங்க எல்லாம் திருத்தணும், திருந்தி நல்லவங்களா மாறணும் அப்படின்னா அப்ப உங்களுக்கு என்ன பண்ணணும் அப்படிங்கிறப்ப அதுக்கு மணிமேகலை சொல்றா, வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவர் வாழ்ந்த நாடு இது, புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி இது, இந்த நாட்டிற்கு இவ்வளவு பெருமை இருக்கு. வள்ளுவன் வாழ்ந்த பூமி, வாழ்க்கைக்கு அறம் சொன்ன வள்ளுவன் வாழ்ந்த நாடு இது, புத்தர் பிறந்து அறம் போதித்த பூமி இது, எவை நன்மைகள் எவை தீமைகள் என்பவற்றை எல்லாம் தக்க அறிஞர்களை கொண்டு சிறையில் உள்ளவர்களுக்கு எடுத்து கூற வேண்டும். சிறையில் இருக்கவங்களாம் படிப்பறிவு இல்லாதவங்க, நல்லது எது கெட்டது இது நமக்கு தெரியல. அப்போ உங்கள் நாட்டில் உள்ள தலை சிறந்த அறிஞர்களை கொண்டு சிறையில் இருப்பவர்களிடம் சொல்லிக் கொடுக்க வேண்டும், எது சரி எது அறம், எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழக்கூடாது என்பதை அந்த சிறையில் உள்ள சிறைவாசிகளுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். மேலும் அவர்களுக்கு பெற்றோரை மதித்தல், முதியோரை பேணல், உறவினர்களை அரவணைத்தல் போன்றவற்றை வலியுறுத்தும் அறநெறி கல்வியை அளிக்க வேண்டும் அப்படின்னு. பாருங்களேன், சிறைச்சாலையில் இருக்க குற்றவாளிகளுக்கு கல்வியை கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிற, அப்படி கல்வியை கற்றுக் கொடுக்கும் போது அந்த கல்வி அறநெறி கல்வியாக இருக்கும் போது அவன் எப்படி வாழ்வான், பெற்றோரை மதிக்கிறவனா, முதியோர்களை பேணுகிறவனா, உறவினர்களை அரவணைத்து அன்பால் நிறைந்தவனாக அவர்கள் மாறுவார்கள். இந்த உலகத்துல குற்றம் என்பதே நிகழாத வண்ணம் உலகமே அறச்சாலையாக மாறிவிடும், இதுதான் எனது வேண்டுகோள் மன்னா அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. மன்னருக்கு ஒரே சந்தோஷம், நல்லறம் புரியும் நங்கையே, நங்கை என்றால் பெண்ணு, உன் வேண்டுகோள் அனைத்தையும் நடைமுறைப்படுத்த ஆணையிடுகிறேன், நீ வாழ்க உன் வரம் வளர்க என்று மன்னர் வாழ்த்துறாரு. மணிமேகலை நன்றி மன்னா என்று வணங்கி விடைபெறுகிறார். அவளது வேண்டுகோளுக்கு ஏற்ப அந்த சிறைச்சாலையில் இருந்த அனைவருக்கும் அறநெறி கல்வி போதிக்கப்படுகிறது. சோழ நாட்டில் சிறைச்சாலைகளே இல்லை என்னும் நிலை ஏற்படுகிறது. ரொம்ப அழகான கதை இல்லையா? மணிமேகலையோட வாழ்வில் நடந்த ஒரு சிறு சம்பவத்தை தான் இந்த கதை வழியாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த கதைக்கு பின்னால, இந்த உரைநடைக்கு பின்னால ஒரு பயிற்சி பகுதியும் கொடுத்துருக்காங்க. அந்த பயிற்சி பகுதியையும் நம்ம பார்த்தலாம். மணிமேகலா தெய்வம் மணிமேகலை அழைத்து சென்ற தீவு நமக்கு நல்லா தெரியும் இல்லையா? எந்த தீவு கழிச்சிட்டு போணுச்சு? மணிமேகலா தெய்வம் மணிமேகலையே, இரண்டுமே ஒரே பேர்ல இருக்கு இல்லையா? எந்த தீவு கழிச்சிட்டு போச்சு அப்படின்னா, இலங்கை தீவா, லட்சத்தீவா, மணிப்பல்லவ தீவா, மாலத்தீவா என்றால் மணிப்பல்லவ தீவு. மணிமேகலை கையில் இருந்த அமுத சுரவில் உணவு இட்ட பெண் அப்படி, சித்திரை, சித்திரைங்கிறது மாதத்தோட பெயர், ஆதிரை காய சண்டிகை தீபத்திலகை, தீபத்திலகைங்கிறது அந்த மணிப்பல்லவ தீவுல வந்த பெண் இல்லையா? அப்ப உணவு இட்ட பெண் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இப்ப உணவு இட்ட பெண் யார் அப்படின்னு பார்த்தா ஆதிரை என்பதுதான் சரியான பதில் சரிங்களா? இரண்டு வினாக்கள் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. அந்த இரண்டு வினாக்களுக்கான வினையும் நம்ம என்ன பண்ணிட்டோம், தெரிஞ்சிட்டோம். இந்த பகுதிக்குள்ள இருந்து சில முக்கியமான தகவல்கள் இருக்கு. மணிப்பல்லவ தீவு, மணிமேகலை சென்ற தீவு மணிப்பல்லவ தீவு. அவளுக்கு அமுதசுரபி வாய்க்கப்பட்டது கோமுகி பொய்கையில. கோமுகி பொய்கை என்பதற்கான பொருள், கோ என்றால் பசு, முகி என்றால் முகம், பசுவின் முகம் போன்ற பொய்கை அது. அதற்கு முன்பாக அந்த அமுதசுரபி ஆபுத்திரன் கையில் இருந்தது. அந்த அமுதசுரபி கிடைப்பதற்கு உதவியவள் தீபத்திலகை. இந்த அமுதசுரபி அந்த கோமுகி பொய்களை ஒவ்வொரு வருடமும் வைகாசி மாதம் முழு நிலா நாளில தானா வெளியில வரும். அந்த மணி அந்த அமுதசுரபி எடுத்துட்டு அவள் ஆதிரியிடம் முதன்முதலாக உணவை பெறுகின்றார். அந்த ஆதிரியிடம் உணவு பெற்றவள் எங்க போற நேரா, அங்க இருக்கக்கூடிய பிணியாளர்கள், உடல் ஊனமுற்றோர், அடுத்து வயது முதிர்ந்தோர், இவர் ஆதரவற்றோர், இவர்களுக்கெல்லாம் உணவு அளிக்கிறார். அங்க இருக்கக்கூடிய சிறைச்சாலையில் இருக்கிறவங்களுக்கும் என்ன பண்றா, உணவை கொடுக்கின்றான். இந்த தகவல் மன்னனுக்கு போய் சேருது. அவள் என்ன வேண்டா, சிறைச்சாலையை அறக்கோட்டமாக வேண்டுகிறாள், அதற்கு அறநெற் கல்வியை அங்குள்ளவர்களுக்கு போதிக்க வேண்டும் என்று வேண்டுகிறாள். அரசனும் அவ்வாறே என்ன பண்றா, மணிமேகலையின் கோரிக்கையை ஏற்று சோழ நாட்டை சான்றோர்கள் வாழக்கூடிய நாடாக மாற்றுகின்றான் என்பதுதான் இந்த நாடகத்தின் வழியாக நாம் தெரிந்து கொண்ட தகவல்கள்.
இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொன்னா உங்கள் கருத்துக்களை தவறாமல் கமெண்டில் பதிவிடுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் பரிந்துரை செய்யுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியை நாம் அனைவரும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.